ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹோண்டா ஹார்னட் 2.0 கம்ப்ளீட் டீட்டெயில் ரிவ்யூ. இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹோண்டா ஹார்னட் 2.0 வாக் த்ரூ, டெஸ்ட் ட்ரைவ் அண்ட் கம்பேரிஷன் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள். என்னோடய பேர் ஹரிவிவன். நான் ஒரு ட்ராவல் ஃப்ரீக் அண்ட் பைக் ரைடர். ட்ராவலிங் பார்த்தீங்கன்னா என்னோடய பேஷன் அண்ட் ஹாபி. இந்த சேனலில் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே ட்ராவல் வீடியோஸ். இந்த சேனலில் ஷார்ட் ட்ரிப்ஸ், லாங் ட்ரிப்ஸ், பைக் ரிவ்யூ அண்ட் ரைடிங் கியர் ரிவ்யூஸ் அண்ட் ட்ராவல் ரிலேட்டட் வீடியோஸ் நம்ம பார்க்கலாம். எவ்ரி வீக் ஒரு ட்ராவல் ரிலேட்டட் வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த சேனலில் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 18th of September அண்ட் நம்ம வந்திருக்கிறது வந்து சிலிகான் ஹோண்டா ஷோரூம், ஆர்வி ரோட், பெங்களூரில். பைக் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நேற்று தான் வந்துச்சு. ஸோ நான் உடனே நான் பைக் ரிவ்யூ பண்ணணும்னு சொல்லியிருந்தோடனே அவங்க என்னோடய ரிக்வஸ்ட்டை அக்செப்ட் பண்ணாங்க. ஸோ இதுக்கோசவே சிலிகான் ஹோண்டாக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். இந்த ஷோரூமோட கம்ப்ளீட் அட்ரஸ் அண்ட் சேல்ஸ் பர்சன் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ எனி சேல்ஸ் குவேரி, டெஸ்ட் ட்ரைவ்க்கு நீங்கள் உடனே அவங்களுக்கு ஃபோன் பண்ணலாம். ஷோரூம் வந்து ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஹோண்டாவோட கம்ப்ளீட் கலெக்ஷன் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் நீங்கள் பார்க்கலாம். கியர்லேருந்து கியர்லெஸ் வண்டி மட்டும் எல்லா மாடலும் உங்களுக்கு இங்கே கிடைக்கும். ஹோண்டா ஹார்னட் 160 நல்ல சக்ஸஸை பார்த்துட்டு ஹோண்டா ஹார்னட் வந்து இப்போ ஒரு பிகர் வெர்ஷனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பேர் தான் ஹோண்டா ஹார்னட் 2.0. இது ஹோண்டாவோட ஃபஸ்ட் மோட்டார் சைக்கிள். அதாவது 180 200 சிசி வேரியண்ட்டில் ஃபஸ்ட் டைம் லான்ச் பண்ணியிருக்காங்க இந்தியாவில். ஹோண்டா வந்து ஒரு எக்ஸலண்ட்டான ஜாப் பண்ணியிருக்காங்க. அதாவது புது டிசைனில் வந்துட்டு இந்த டிசைனில் வந்துட்டு உங்களுக்கு ஆக்சுவலி இந்த வண்டி ரொம்ப ஸ்போர்ட்டிவ் லுக் இருக்குது. நீங்கள் ப்ரைசிங்கில் கம்பேர் பண்ணிங்கன்னா இது ஹோண்டா டு ஹார்னட் 160 ஜஸ்ட் 30,000 ருபீஸ் ஜாஸ்தி. இந்த வண்டி பார்த்திங்கன்னா வந்துட்டு 4 வேலியன்ஸில் வருது. அதில் 3 வந்துட்டு மேட் ஃபினிஷ் மெட்டாலிக் கலர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, பிளாக், ப்ளூ அண்ட் ரெட். அண்ட் 4th வந்து பார்த்தீங்கன்னா சேம் பிளாக், ஆனால் பேர் வந்துட்டு பேர்ல் இக்னிஷியஸ் பிளாக் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மிஷினோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஷோரூம் ப்ரைஸ் வந்துட்டு 1.29 lakhs அண்ட் ஆன் ரோட் இன் பெங்களூரில் பார்த்தீங்கன்னா 1.64 lakhs. எனக்கு தெரிஞ்சு ஹோண்டா வந்துட்டு ரொம்ப காம்படிட்டிவாக இந்த ப்ரைஸை செட் பண்ணியிருக்காங்க மார்க்கெட்டோட காம்படிஷன் பீட் பண்ணுறதுக்கு. நியூ ஹோண்டா ஹார்னட் வந்துட்டு BS6 வெர்ஷனில் ரிலீஸ் ஆகுது. BS6 வந்துட்டு பாரத் ஸ்டாண்டர்ட் 6 நார்ம்ஸ் படி இந்த வெஹிக்கிளில் உற்பத்தி பண்ணியிருக்காங்க. லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 2047 mm அண்ட் வித் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 783 mm வரும். இந்த வெஹிக்கிளோட ஓவரால் வெயிட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 140 kg. இந்த வண்டியோட BHP பார்த்தீங்கன்னா அதாவது பவர் வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த 17 at 8500 RPM வரைக்கும் வரும். அண்ட் மேக்ஸ் டார்க்கு வந்துட்டு 16 Nm at 6000 RPM. ஹோண்டா ஹார்னட் 160 அப்புறமா 2.0 மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னன்னா அப்கிரேடட் இன்ஜின் அண்ட் பவர். அது கூட உங்களுக்கு வந்துட்டு ஸ்டைலிஷ் இன்ஜின் கார்டு கிடைக்குது, அப்சைட் டவுன் ஃபோக், டேங்க்கில் வந்து கீ போடுற மாதிரி மெக்கானிசம் கொடுத்துருக்காங்க, ஹெட்லைட், டேங்க், பேக்லைட் டிசைன் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதில் உங்களுக்கு வந்து ஸ்பிளிட் சீட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அடிஷனாக காஷன் லைட்டும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இன்ஜினை பற்றி சொல்லணும்னா இது வந்து HET 184 ஃபோர் ஸ்ட்ரோக் இன்ஜின். இதோட கூலிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஏர் கூல்டு ஃபியூல் இன்ஜெக்டட் இன்ஜின் அப்படின்னு சொல்கிறாங்க. HET வந்துட்டு ஹோண்டா எக்கோ இன்ஜின். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 gear ப்ளஸ் இதில் மல்டி பிளேட் வெட் கிளேச் டைப் கொடுத்துருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஹோண்டாவோட டேங்க் டிசைன். ரொம்ப அக்ரெசிவான டிசைன் கொடுத்துருக்காங்க. இதோட ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் என்னென்னா ரொம்ப ஐ கேச்சியாக இருக்குது. இது எட்ஜஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்டிங் ஷார்ப் எட்ஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கலர் காம்பினேஷன் ரொம்பவே நல்லா இருக்குது. டேங்கோட ஃபியூல் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 12 liters. ஸோ ரொம்பவே சஃபிஷியண்ட்டாக இருக்கும் லாங் ரைட்ஸ்க்கு. எக்ஸ்பெக்டட் மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40-45 kmpl கிடைக்கும். ஹோண்டா வந்து ஹெட்லைட்டோட கம்ப்ளீட் லுக்கை சேஞ்ச் பண்ணிட்டுருக்காங்க. இந்த புது டிசைன் வந்துட்டு பைக்குக்கு ஒரு ஆங்கிரி ப்ரீமியம் லுக் தருது. அது மட்டும் இல்லாமல் கம்ப்ளீட்டாக LEDக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஃபுல் டிஜிட்டல் லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் கிராஃபிக்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கியர், ஃபியூல், ட்ரிப் மீட்டர், டைம் அண்ட் ஸ்பீடு உங்களுக்கு காமிக்கும். நியூட்ரல், ஃபியூல் இன்ஜெக்ஷன் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இது கீழவே உங்களுக்கு ஒரு சைனாக கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா புது ஃபீச்சர் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதாவது பேட்டரி வோல்ட்ஸ் நீங்கள் செக் பண்ணலாம். 2 ட்ரிப் மீட்டரை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேட்டரியோட வோல்டேஜ் உங்களுக்கு தெரியும். லெஃப்ட் கன்சோலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ் லைட், ஹெட்லைட்டோட லோ அண்ட் ஹை பீம், இண்டிகேட்டர்ஸ் அண்ட் ஹார்ன் இருக்குது. ரைட் சைடோட கன்சோலில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் கில் ஸ்விட்ச், காஷன் லைட் ஸ்விட்ச் அண்ட் செல்ஃப் ஸ்டார்ட் பட்டன் இருக்குது. சைட் மிரர்ஸ் பார்த்தீங்கன்னா பெட்டல் ஷேப்டு சைட் மிரர்ஸ் கொடுத்துருக்காங்க.
இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா கீ போடுறது வந்துட்டு ஸ்பீடோமீட்டர்கிட்ட கொடுக்காம இன்ஜினில் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வித் டிஸ்க் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டு டயரும் வந்துட்டு டியூப்லெஸ் இருக்கிறதுல 180-200 சிசியில் வந்துட்டு இந்த வண்டியில் தான் லார்ஜஸ்ட் டயர் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மோனோ ஷாக் ரேர் சஸ்பென்ஷன் இருக்குது. இன்னொரு வித்தியாசம் இந்த பைக்கில் என்னென்னா அப்சைட் டவுன் யூஎஸ்டி ஃபோக் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு யூஸ்வலாக நம்ம ப்ரீமியம் அண்ட் சூப்பர் பைக்ஸில் தான் நம்ம பார்க்குறோம். பேக்லைட் டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வைடராக பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அக்ரெசிவாக ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த எக்ஸ் டிசைனை அவங்க மாற்றவே இல்லை. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்துட்டு உங்களுக்கு ஸ்பிளிட் சீட் கொடுத்துருக்காங்க. இது வந்து காமனாக இப்போ எல்லா வண்டியிலையும் வந்து ஸ்பிளிட் சீட் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஏன்னா இது ரொம்பவே பில்லியன் அப்புறமா ரைடருக்கும் ரெண்டு பேருக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். வண்டியை வெளியே பார்க்கறதுக்கு ரொம்பவே கிளாசியராக இருக்குது. ஓவரால் லுக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்டன்னிங்காக இருக்குது. இந்த வண்டியை நீங்கள் டிரைவ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எல்லோரும் நோட்டீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த கலர் காம்பினேஷன் அவ்வளோ கான்ட்ராஸ்டாக இருக்குது. காஷன் லைட்ஸ் ஆனில் இருக்குது. சிட்டிங் போஸ்டர் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஸ்லைட்டாக 70-80 டிகிரி ஆங்கிளில் இருக்குது. பைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்குது. நீங்கள் பைக்கில் உட்காரும் போதே அந்த டேங்கோட மேசிவ்னஸை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். இன்னொரு அப்ரிஷியேட்டிங்கான ஃபேக்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட ஸ்மூத்னஸ் தான். ஹோண்டா வந்து ரொம்பவே நல்லா ஜாப் பண்ணியிருக்காங்க. வண்டி ஓட்டும் போதே வண்டிக்கு லாட் ஆஃப் பவர் இருக்கிற மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இனிஷியல் பிக்கல் பார்த்தீங்கனாவே இந்த வண்டியில் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த வண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா போத் சிட்டி அண்ட் லாங் ரைட்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கலாம். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ ஹேண்டில் பார் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்டர்டியாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் ஆகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பைக் ஹேண்ட்லிங்கில் வந்து உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த இன்ஜினை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு போத் லோ அண்ட் மீடியம் ரேஞ்ச் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். பிரேக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப கிளாஸியாகவே கொடுத்துருக்கோம். நான் வந்து இதை வந்துட்டு நம்மளை டிசப்பாயிண்ட்டே பண்ணாது. வண்டியோட டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 130 km/h. இந்த வண்டியில் 100 மேலே நீங்கள் க்ராஸ் பண்ணிங்கன்னா இன்ஜினோட டிஸ்கம்ஃபர்ட் உங்களுக்கு தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 80 க்ராஸ் பண்ணாலே உங்களுக்கு வைப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகும். இந்த வண்டியோட சம் ஆஃப் த காம்படிட்டர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா பஜாஜ் NS 200, அப்புறமா டிவிஎஸ் அப்பாச்சி 200. ஓவரால் இந்த வண்டி பற்றி சொன்னேன்னா இது வந்து காம்பினேஷன் ஆஃப் நேக்கெட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர், அது மட்டும் இல்லாமல் ஒரு கிளாஸ் ஆஃப் ஸ்போர்ட்டிய லுக் இந்த வண்டியில் இருக்குது. உங்களுக்கு லைட் வெயிட், அக்ரெசிவ் லுக், குட் மைலேஜ், கண்டிப்பாக இந்த பைக்கை நீங்கள் சூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவுக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பற்றி எதுனா டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்க வர, அன்டில் தென் திஸ் இஸ் ஹரி வெவன் சைனிங் ஆஃப். தேங்க்யூ.